வெல்கம் டு கிரேஸி மேத்தமேட்டிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இமேஜினரி நம்பர்ஸ் ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ங்கிற டாபிக்கோட பேசிக் தான் வந்துட்டு நமக்கு இமேஜினரி நம்பர்ஸ் ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ஸோ இந்த இமேஜினரி பாட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு இமேஜினரி நம்பர்ஸ் தேவை ஸோ காம்ப்ளக்ஸ் நம்பர்ஸ்ங்கிற டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நமக்கு இமேஜினரி நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவை ஸோ இமேஜினரி நம்பர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜென்ரலாகவே எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலுமே நமக்கு அது பாசிட்டிவாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிறேன் ஃபைவ் எடுத்துக்கிறேன் ப்ளஸ் ஃபைவ் ஸோ ஃபைவை ஸ்கொயர் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் ட்வெண்ட்டி ஃபைங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்குது இப்போ இதுவே ஒரு நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் ஃபோர் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மைனஸ் ஃபோரை ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணேனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோருங்கிறது சிக்ஸ்டீன் கிடைக்கும் ஸோ மைனஸ் ஃபோரை ஸ்கொயர் பண்ணினா எனக்கு சிக்ஸ்டீன் கிடைக்குது மைனஸ் ஃபோர் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் நம்பர் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஸோ நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும் ஸோ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலுமே நமக்கு வந்துட்டு அதோட ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் பட் இமேஜினரி நம்பரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இமேஜினரி நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா அதோட ஆன்சர் வந்துட்டு நமக்கு நெகட்டிவாக இருக்கும் ஸோ இந்த இமேஜினரி நம்பர் எந்தெந்த பிளேஸஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதா வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஈஸியாக ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் இப்போ இதுவே சிக்ஸ்டீனுக்கு கண்டுபிடிக்க சொன்னோம்னா நமக்கு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் இப்போ இதுவே நமக்கு வந்துட்டு நைனுக்கு கண்டுபிடிக்க சொன்னால் த்ரீனு சொல்லிடலாம் இப்போ இதுவே மைனஸ் நைனுக்கு கண்டுபிடிக்க சொன்னோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் நைனை நம்ம எப்படி எழுதுறானா மைனஸ் நைனை வந்துட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு நைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்போ இதை வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னோட வேல்யூ நமக்கு தெரியாது ஆனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைனோட வேல்யூ த்ரீனு தெரியும் ஸோ த்ரீ ரூட் மைனஸ் நைன் வருது ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இமேஜினரியாக ஐன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு நெகட்டிவ் நம்பர் வரதாக எடுத்துக்கலாம் ஸோ ஐயை வந்து ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன் கிடைக்கிறதா எடுத்துக்கலாம் ஸோ மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஐயோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா ஐயோட வேல்யூ வந்துட்டு ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னாக இருக்கும் அப்போ நம்ம மைனஸ் ஒனுக்கு பதிலாக நம்ம மைனஸ் ஒன்னோட ரூட்டுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஐன்னு போட்டுடலாம் அப்போ வந்துட்டு த்ரீ இன் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒனுக்கு பதில் ஐ போட்டோம்னா த்ரீ ஐ அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இந்த மாதிரி கேசஸில் தான் நமக்கு வந்துட்டு இமேஜினரி நம்பர்ஸ் யூஸ் ஆகுது இமேஜினரி நம்பர்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஸ்டேஜஸில் வந்துட்டு மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் இது வந்து இம்பாசிபிளான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அதனால தான் இதுக்கு வந்து இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருந்தாங்க பட் கொஞ்சம் டைம் போக போக தான் அவங்களுக்கு தெரிஞ்சது இதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் தான் தெரிஞ்சது நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா அப்போ இந்த இமஜினரி நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்துட்டு எங் இருக்க ஒரு பிக் கேப்பை வந்துட்டு இதுதான் ஃபில் பண்ணுது அதனால தான் மேஜ் இமேஜினரி நம்பர்ஸ்க்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ ஐங்கிறது என்னென்னா யூனிட் இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் யூனிட் நம்பர்னாலே அதோட வேல்யூ வந்துட்டு ஒன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் யூனிட் இமேஜினரி நம்பர்னு ஐயை எடுத்துக்கிட்டோம்னா ஐயை ஸ்கொயர் பண்ணையில் நமக்கு ஒன்றுங்கிற வேல்யூ வரணும் பட் இமேஜினரி நம்பர்ஸ் ஸ்கொயர் பண்ணால் நெகட்டிவ் வரணும் ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன்னு இருக்கும் அப்போ ஐங்கிறது யூனிட் இமேஜினரி நம்பர் இதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் வரும் இதுதான் வந்துட்டு இமேஜினரி நம்பர்ஸோட பேசிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா ஐ என்ன பண்ணலாம் இந்த ஸ்கை ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா ஐயோட வேல்யூ வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னாக இருக்கும் ஸோ இதை ப்ராப்ளம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஐங்கிறது யூனிட் இமாஜினரி நம்பர் இப்போ இதுவே வந்துட்டு ஐயை ஒரு நார்மல் நம்பர் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணோம்னா அது ஃபைவ் ஐ இது வந்துட்டு யூனிட் இமேஜினரி நம்பரில் இது ஜென்ரலி இமாஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒரு நம்பரை இமேஜினரி நம்பர்னு எப்போ சொல்லுவோம்னா அந்த நம்பரில் ஐ எக்ஸிஸ்ட் ஆகியிருந்துச்சுன்னா அதாவது ஐயோட மல்டிப்ளை ஆகி இருந்துச்சுன்னா அது இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ எந்த ஒரு ரியல் நம்பரோடையும் ஒரு ஐயை மல்டிப்ளை பண்ணி எழுதுனோம்னா அது வந்துட்டு நமக்கு இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ வந்துட்டு இமேஜினரி நம்பர்ஸோட ப்ராப்பர்டிஸ் பார்க்கலாம் ஸோ நமக்கு தெரியும் இமேஜினரி நம்பர் ஐயை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு வந்து மைனஸ் ஒன்னுன்னு சொல்லிட்டு அப்போ ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ ஐயோட வேல்யூ ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஐ ஸ்கொயருங்கிறது மைனஸ் ஒன்னு இருக்கும் அப்போ ஐ க்யூபோட வேல்யூ என்னென்னா ஐ க்யூப்புங்கிறத ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம் ஸோ ஐயை அப்படி எழுதிக்கலாம் இன்டூ ஐ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம மைனஸ் ஒன் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்போ மைனஸ் ஒன் இன்டூ ஐங்கிறது நமக்கு மைனஸ் ஐன்னு கிடைக்கும் அப்போ ஐ கியூபோட வேல்யூ நமக்கு எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் ஐக்கு ஈக்குவல் இப்போ இதுவே வந்துட்டு ஐ பவர் ஃபோர் கண்டுபிடிக்கலாம் ஐ பவர் ஃபோர் என்னன்னு எழுதலானா ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன்னு நமக்கு தெரியும் ஸோ ஐ ஸ்கொயருக்கு பல மைனஸ் ஒன் போட்டுக்கலாம் இன்ட்டு அகைன் ஐ ஸ்கொயருக்கு பல மைனஸ் ஒன் போட்டுக்கலாம் ஸோ மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒன் கிடைக்கும் ஸோ ஐ பவர் ஃபோரோட வேல்யூ வந்துட்டு நமக்கு ஒன்னுன்னு இருக்கும் ஸோ ஐயோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஐ ஸ்கொயருங்கிறது மைனஸ் ஒன் ஐ க்யூபுங்கிறது மைனஸ் ஐ ஐ பவர் ஃபோருங்கிறது நமக்கு ஒன்னுன்னு ஆயிரும் ஸோ இந்த நாலும் சேர்ந்தோம்னா நமக்கு ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறப்ப அகைன் அகைன் இதே வேல்யூஸ் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும் அதாவது இப்போ ஐ பவர் ஃபைவ் கண்டுபிடிச்சோம்னா ஐ பவர் ஃபைவ் எப்படி எழுதலாம்னா ஐ பவர் ஃபோர் இன்டூ ஐன்னு எழுதலாம் ஐ பவர் ஃபோரோட வேல்யூ ஒன்னு நமக்கு தெரியும் ஸோ ஒன்னை சப்ஸ்ட்ரிட் பண்ணோம்னா ஒன் இன்ட்டு ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸோ வந்துட்டு ஐ பவர் ஃபைவோட வேல்யூ அகைன் நமக்கு ஐ வந்துருச்சு இப்போ இதுவே ஐ பவர் சிக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஐ பவர் சிக்ஸை வந்து ஐ பவர் ஃபோர் இன்டூ ஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் ஸோ ஐ பவர் ஃபோரோட வேல்யூ ஒன்னுன்னு தெரியும் ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்துட்டு நமக்கு மைனஸ் ஒன்னுன்னு தெரியும் ஸோ நமக்கு வந்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஒன்னு கிடைக்கும் ஸோ ஐ பவர் சிக்ஸ் சிக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன் அகைன் நமக்கு வந்துட்டு ஐ ஸ்கொயரோட வேல்யூ தான் கிடைக்கும் ஸோ இந்த ஃபோரையும் சேர்த்து நம்ம ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ இதுவே ஐ பவர் செவன் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அகைன் ஐ கியூபோட வேல்யூ ரிப்பீட் ஆகும் அதே போல் ஐ பவர் எயிட் கண்டுபிடிச்சோம்னா ஐ பவர் ஃபோரோட வேல்யூனை வந்துட்டு நமக்கு ஒன்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகும் ஸோ இந்த ஐ ஐ ஐ ஸ்கொயர் ஐ கியூப் அண்ட் ஐ பவர் ஃபோரை வந்துட்டு ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம் இதுக்கப்புறம் எவ்வளோ பவர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த நாலு வேல்யூஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும் ஸோ இமேஜினரி நம்பர்ஸோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டீஸே இதுதான்